வீடு பாத்தீங்கன்னா சண்டை போட போறோம். என்னடா சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்ல போய் சண்டை போட முடியும். அதே நருட்டோ விசேஷ இட்டாச்சின்னு போட்டுக்கலாமா, அந்த மாதிரி ஓட வச்சுக்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபைட் காட்டுற பாருங்க. இந்த மங்கி கூட வந்து ஃபைட் போடலாம். ஓகே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் நான் சண்டை போட ஆரம்பிக்கலாம். ஏ செகண்ட் பவர் இப்போ யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இது அடுத்தது போட்டு 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 அவ்வளோதான். கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சு போகிறான் மங்கி. மங்கி பாய் கிளம்புட தம்பு, அவ்வளோதான் காலி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வில்லங்க கூட சண்டை போட போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து கூட சண்டை போடலாம். இந்த வீடு ரெண்டு பேர்த்து மட்டும்தான் சண்டை போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து 21 லெவலில் மட்டும்தான் இருக்கோம். அதுக்கு மேலே போனாலும் 150 அதுக்கு மேலேயே இருக்காங்க. அதில் முடிச்சு விட முடியுமான்னு தெரில. அதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். கொண்டாட டைம் லாப்ஸ் பாருங்கள். ஏன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். டைம் லாப்ஸ் ஓடிட்டுருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இனிமே முடிச்சு விட்டு ஒரு 22 லெவலுக்கு வந்துட்டு ஆரம்பிக்கலாம் சண்டையை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டகடகடகன்னு முடிச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 14 லெவலில் இருக்கிற இவங்களை முடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. நான் அவ்வளோதான் முடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட அவ்வளோதான், கிட்டத்தட்ட 22 லெவல். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து திடீர்னு மைனஸ் ஆனால் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா குரங்கோட மோசமாக தவி 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 அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சாச்சு. இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே தான் உங்களே வெரி பெரிய மேட்ரு. இங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொல்ல நேரத்தில் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகும் போது. அதாவது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வரப்போகுது. அதில் யார் ஜெயிப்பான்னு தெரில. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏதோ வந்து வாங்கிட்டு வரும்னு சொல்லி போயிருக்கான். அதனால ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் என் ஃப்ரெண்டு இதில் இருக்கான்ட்டு. அது பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்கிறேன். ஓகே அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு பேத்துக்கு ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துருக்கானா. அது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில. ஏன்னா வந்து கொஞ்சம் நாளாகவே ஆடிட்டு இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் நிறைய லெவல் இருக்குது. எத்தனை லெவல்னு கூட தெரில, அவன் இன்னும் சொல்லவே இல்லை. அறுபதுன்னா கிட்டத்தட்ட எல்லோரையும் தம்சம் பண்ணியாச்சு நம்ம. பார்த்தீங்கன்னா 22 லெவலில் முக்கால்வாசி எடுத்துடும். ஓகே டைம் லாப்ஸ் இதில் முடிச்சிக்கலாம். ஓகே அறுபது என் ஃப்ரெண்டு வந்துட்டேன் சொன்னான். எங்களா அக்கா எங்களா அக்கன்னு கேட்டுருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருந்தேன். இங்கே அப்போ தான் நான் வந்துட்டான். ஐயா நான் சண்டை போடுற மாதிரி அவனெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் அடிச்சுட்டு தான் இருந்தேன் குட்றா குட்றான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை கீழே போட தெரியல அப்படிங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனை வாங்கி அழுத்து இந்த அப்புறம் தான் கீழே போட்டுறான். நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டேன். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்படி ஏதோ ஏதோ எழுதிட்டு இருக்கான். என்ன ஆகுதுறான்னு தெரில. காமிக்க மாட்டேங்கிறான். என்ன ஆகுதுறான் காரா ஈட் சாப்பிட சொல்கிறான் பார்க்கலாம். ஈட் ஆமாம் ஈட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணாமல் வேணாமா சந்தேகமாக இருக்காது. டம்முன்னு அடிச்சிருச்சு. என்ன வருது பரவாயில்ல சாப்பிட்லாம். எங்கள் ஈட்டிட் அதை பார்த்தீங்கன்னா ஈட்டிங் த ஃப்ரூட் என்ன அடக்க போகுது. இன்னும் ஏதோ பவர் மாதிரி கிடச்சிருக்கு. என்ன போகிறது எப்படி இன்னும் நல்ல வேலை நான் சொன்ன மாதிரி தான் வெடிச்சிருச்சு. ஆனால் நமக்கு எதுவும் டேமேஜ் போகுது. அவன் தான் நடிச்சிட்ருக்கான். ஓகே ஃபைட் ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து. ஓகே ஐயோ இப்போ என்ன ஒரு வீட்டில் கழிப்பிட்ரு போகிறோம் போகிறோம். ஓடு வாடு ஓடு 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 அச்சு மேலே ஓடு அச்சு மேலே ஓடு. ஐயோ எனர்ஜி வரலையே தண்ணிக்குள்ளே கூச்சிரு. ஐயோ தண்ணிக்குள்ளே விஷயத்தை கலந்துவிட்டாங்களா என்னாச்சு மக்களை என்னாச்சு தெரிலையே. தண்ணிக்குள்ள விஷயத்தை கலந்துவிட்டாங்கன்னு தெரில. தகடுன்னு எழுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ரீஸ் பண்ண ஆகிட்டேன். அவனை பார்த்து வெயிட் பண்ண சொன்னேன். என்னன்னு தெரில தண்ணிக்குள்ளே போனால் எழுத்து குறையுதுன்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தண்ணிக்குள்ளே போனால் எழுத்து குறையுதுன்ட்டு மிரட்டி போய் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில தண்ணிக்குள்ளே போகும்போது எப்படி எழுத்து குறையுது. ஆமாம் இப்போ இவ்வளோ வேகமாக எழுத்து குறையுது. அப்போனா தண்ணிக்குள்ளே உழுவ முடியாதா இந்த ஓ இது ஃப்ளேம் அப்படின்னா இது நெருப்பு. நம்ம நெருப்பு சாப்பிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நெருப்பு சக்தி இருக்குது நம்மக்கிட்ட. அதை எடுத்து போய் தண்ணிக்குள்ளே விட்டு அமுச்சு போயிடாது. அதனால் தான் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே எரியும் போல். ஒரு பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா யாரை கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேபேக் பார்ட் 3 போடலாமா அப்படின்னா பிரேக் அண்ட் ஸ்டோரி 2 போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரை ஏன் கிட்ட கட்டுறான்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நான் அவனை பார்த்துட்டு பவர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பார்த்தீங்கன்னா 1% கூட எழுத்தே போகல. என்ன ஆகுறான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பிவிபி ஆனே பண்ணலனா. அப்போ தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு எழுத்து குறைய மாட்டேங்குது அவனுக்கு எழுத்து குறைய மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா எனர்ஜி தான் எனக்கு போகுது. அவனுக்கு எனர்ஜி தான் போயிட்டுருக்கோம். அதில் போய் நானும் அடிச்சு அடிச்சு பார்க்குறேன் ஒன்றுமே நடக்கல. அப்புறம் தான் பார்த்தா பிவிபி ஆன் பண்ணவே மறந்து போயிட்டேன். அது பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் தெரியும் ஃபைட் வாங்கப்பட்டு யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரம் போட்டுட்டு இருந்தோம். அதை தூக்கிலாம் விட்டுட்டு இருந்தேன்.
டக்குனு பவர் போயிடுச்சு அவனோட பவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டக்குனு வந்து தூரம் ஓடிட்டான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, அவனுக்கும் எழுத்து குறையில எனக்கும் எழுத்து குறையில. அப்புறம் எப்படி ஏன் வந்து பார்க்கும்போது தான் பிவிபி ஆன் பண்ணவே இல்லை, இதை மறந்துட்டோமேடா அப்படின்ட்டு. சரி ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் போகுதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, பேர் ஃபைனல் லெவலில் இருக்கிற ஒரு குரங்கை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவன்ட்டு வந்து பவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூஸ் டக்கு அழுத்தியாச்சு, எவ்வளோ பவர் போய் என்ன இது கம்மியாக தான் அழுத்து போகுது, பரவாயில்ல இது ஒரு ஓகேவானதான் இருக்குது இந்த பவரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து பவர்லாம் யூஸ் பண்ணி அவனை தள்ளி விட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பூமியை பொழக்கிறத போட்டு அவனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா $64. ஓகே, இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் மக்களே.